ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை அப்படின்னு. இன்றைக்கி என்ன இந்த எபிசோடில் வந்து இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இவரோட தம்பி, முத்துவோட தம்பி ரவியால் ஒரு பிரச்சனை. ஒரு பாட்டி மீது பைக்கு வந்து மோதிட்டு அம்மாட்டும் போயிடுறாங்க. யார் என்ன அப்படி தெரியாமல் அப்போ மோதிட்டாங்களே அப்படின்ட்டு பின்னாலே போய் வந்து அவர் பிடிக்கிறாரு. போய் வந்து திட்டுறாரு, ஏன் அப்படி வந்து நீங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுக்குறாரு. இதனால் கோவப்பட்டவன், பார் பார் உடனே நான் சும்மா உடம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வண்டி நம்பரை நோட் பண்ணிவிட்டு, அது முத்துவோட வண்டி, வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணு அம்மா கிட்ட, அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு. ஓஹோ, முத்து தான் பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணாமலை வந்து வர சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வராரு. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் தான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, உங்கள் பொண்ணு தான் வந்து மோதிட்டு போயிருக்கா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனே முத்து எங்கே அப்படி கேட்குறாரு. முத்து வந்து ஊர்லேயே இல்லை, அதனால் வேறு யாராவது தான் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இது வண்டி வந்து முத்துவோட வண்டி, ஆனால் வந்து அவன் இல்லை அவ அப்படி சொன்னோடனே ஊர்லேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியே, அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் பண்ண உங்களுக்கு வரவிடாமல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் அப்பா வந்து திட்டுறாரு. என் பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே ரவிட்டை கேட்டோடனே ரவி வந்து சொல்கிறான், ஆமாம், ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னு அவள் வண்டி நம்பர் எடுத்து வந்து என்னை வீட்டுக்கு வரவழைச்சி இப்படி சொல்கிறாங்கன்ட்டு அவள் அப்பா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பஸ்ஸில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா மீனா பசிக்குதா கேட்குறாரு. அவர் இல்லை பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி மீனா நீ கையை எடுத்து உள்ளே வை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு லவ் மேரேஜ் பண்ணிடுறீங்க, ரொம்ப பாசமாக இருக்கீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு அப்படி கிடையாது, நான் காதோக்குள்ளேருந்து தான் பண்ணி வைக்க போகிறேன், மாப்பிள்ளை இன்னும் பார்க்கல, இப்போ கிராமத்துக்கு போயிட்டு நேராக மாப்பிள்ளை வந்து பார்க்குறதுக்கு தான் நான் போயிட்டு போகிறேன் அப்படி. ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் ஃபோட்டோவை காட்டுறேன், என் பொண்ணு எப்படி, உங்கள் பொண்ணு எப்படி இருப்பாங்க, இருங்க ஃபோட்டோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. அந்த ஃபோனை எடுக்க போகிற சமயம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து பிடிங்கி, நான் தான் காட்டுவேன் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன், சரி நீ காட்டு, நான் தான் வந்து ஆண்டிக்கு வந்து ஃபோனை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அந்த பையன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே முத்து இறங்கவும் தெரியும், ஸ்டாஃபு வந்துடுது. ஐயோ ஸ்டாஃபு வந்துடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அப்போ ஸ்டாஃபு வந்ததுடனே, சரி சரி நான் அப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க வந்து இறங்கி போயிடறாங்க. கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபோட்டோவை வந்து பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா பார்த்துருந்தா தான் வந்து தெரியும், அந்த அவங்க சொல்கிறது வந்து ரோகிணி, ரோகிணி திருமாய் ஐயருக்கா அப்படின்னு வந்து தெரியும். கடைசி வரையும் அவங்களுக்கு தெரியாமே வந்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதுவரையும் வந்து காட்டியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மனோஜுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா, மனோஜுக்கும் ரோகிணிக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டுருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 10 லட்சரூபா கடன் வேறு வாங்கி கொடுத்துருக்காங்க. 3 மாதத்தில் எப்படி கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.